தோசை இட்லிக்கு செம்ம காம்பினேஷனான கும்பகோணம் கடப்பா தான் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கிளாஸில் பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு மூணு வாட்டி தண்ணியை விட்டு அப்புறமேட்டு வந்து தேவையான தண்ணியை வந்துட்டு ஊற்றி வேக வைக்க போகிறோம். அது கூட வந்துட்டு மூணு உருளைக்கிழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக விட்டுற போகிறோம். மொத்தமாக நம்ம அஞ்சு இதுலேருந்து ஆறு விசில் விட்டு நல்லா எழுந்த உடனே பார்த்திங்கன்னா மசியை வந்துடுச்சு. உருளைக்கிழங்கு இருக்க தோலையும் எடுத்துட்டோம். ஸோ உருளைக்கிழங்கையும் அந்த பருப்பையும் அடைஞ்சி வச்சிட வேண்டிதான். இதுக்கு தேவையான ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதில் வந்து என்ன அரைக்க போகிறோம்னா ஒரு எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகா, ஒரு அரை முடி தேங்காய், ஒரு கைப்புளி பொட்டுக்கடலை, இது கூட வந்துட்டு கசகசா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம், எல்லா மசாலாஸும் போட்டுட்டு அரைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைங்க. இது கூட ஒரு மூணு நாலு முந்திரி பயிர் கூட சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ ஒரு வாணலை தாளிக்க போகிறோம். ஒரு வாணலை வந்துட்டு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கடப்பாக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தேங்காய் எண்ணெய் ரொம்ப காயக்கூடாது. உடனே வந்துட்டு நம்ம மசாலாஸ் போட்டுருப்போம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறோம். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ ஒரு அஞ்சுலேருந்து பத்து சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். அது கூட வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனவுடனே நம்ம வந்துட்டு தக்காளி போட போகிறோம். சும்மா நான் ஒரே ஒரு பெரிய தக்காளி தான் எடுத்துருக்கேன். வடப்பா வந்து புளிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்து நல்லா வந்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நல்லா வதக்குறேன். இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுக்கோங்க. அப்போ தான் உணவு கொஞ்சம் நல்லா வதங்கும். ஸோ இப்போ வந்து உப்பு போட்டுட்டு நான் உணவு கொஞ்சம் நல்லா வதக்கிட போகிறேன். போட்டு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அந்த வாசனை போனோடனே நம்ம வந்துட்டு உருளைக்கிழங்கையும் பருப்பையும் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலக்கலக்குன்னு கலக்குங்க. இது ஒரு ரெண்டு ஒரு கொதி நல்லா வந்தோடனே அப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் போட்டு நல்லா கலக்க போகிறோம். கலந்து ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சம் தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க. பிகாஸ் ரொம்ப கட்டியாகிடும், பாசி பருப்புனாலே ஒன்றே ரொம்ப கட்டியாகிடும். ஸோ ஒரு சின்ன கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அந்த தேங்காய் பேஸ்ட்டும் போட்டுட்டு ஒரு 10 to 5 minutes நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா நம்மளோட கும்பகோணம் கடப்பா ரெடி. மேலே ஒரு கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கருவேப்பிலை தூவி விட்டுட்டு இறக்குனிங்கன்னா சுவையான கடப்பா இட்லி தச்சாப்பி பூரி ரெடி. இப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். நாங்கள் போய் சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.